மாநிலத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் அரசு முழுமையாக செயல்படுத்தாமல் திட்டமிட்டு கிடப்பில் போட்டனர். ஏறத்தாழ 930 கோடி ரூபாய் அளவிற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருந்தும் கடந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சியில் வெறும் 130 கோடிக்கு மட்டும் திட்டப்பணிகள் அறிவிக்கப்பட்டு அதில் 60 கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்யப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலும் இந்த திட்டத்தில் அரசு முழுமையான கவனத்தை செலுத்தாததால் மீண்டும் குறிப்பிடப்பட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஓராண்டு நீட்டிப்பை பெற்றனர். ஓராண்டு நீட்டிப்பை பெற்ற போதிலும் சுமார் 130 திட்டங்களுக்கு ஏறத்தாழ 950 கோடி ரூபாய் அளவிற்கு திட்டப்பணிகள் அறிவிக்கப்பட்டன. இந்த 2 ஆண்டுகளாக இந்த திட்ட செயலாக்கத்தில் பல்வேறு முறைகேடுகளும் ஊழல்களும் நடைபெற்றதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தன. அதன் பிறகு எங்களது முதலமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமாக ஸ்மார்ட் திட்டத்தினுடைய பணிகளை விரைந்து முடிக்க உயரதிகாரிகளுடைய பல கட்ட கூட்டத்தை கூட்டி உருப்படியான 2-3 திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக உள்ளிட்ட ஒரு சில அரசியல் கட்சிகளும் இதில் வர்த்தக வியாபாரிகள் போர்வையிலும் ஆட்டோ ஓட்டுநர் போர்வையிலும் புகுந்து கொண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த விடாமல் தடுப்பதிலேயே உரியாக உள்ளனர். இன்றைக்கு அரசு பள்ளி மாணவர்களுடைய நலனுக்காக தமிழகத்தில் எங்களுடைய அதிமுக ஆட்சியில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத விதத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய அரசின் இடஒதுக்கீட்டில் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீட்டினை கொண்டு வந்தார். இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துறோம். புதுச்சேரியிலும் அரசு மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் உரிய உள்ஒதுக்கீட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இது என்ன தப்பு? இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஏழை மாணவர்கள், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள், கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தானே நன்மைக்கு யோசனை கேட்குறோம். இது நாங்கள் வந்து கூட்டணி கட்சியாக இருக்கிறோம். கூட்டணி கட்சியாக இருந்து இதை பல முறை வந்து நாங்கள் முதலமைச்சரோட எடுத்து சொல்லிக்கிறோம், கல்வி அமைச்சரோடும் எடுத்து சொல்லிக்கிறோம், துணைநிலை ஆளுநரோடும் எடுத்து சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த ஆளக்கூடிய இந்த அரசு என்பது தனியார் பள்ளி உரிமையாளர்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த அற்புதமான இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் ஏழை எளிய மாணவர்களுக்கு துரோகத்தை விளைவித்துக்கிறாங்க. இது எங்களுடைய அரசு கூட்டணி அரசாக இருந்தாலும் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த இந்த வந்து தவறான செயல்பாட்டினை கண்டித்து அதிமுக சார்பில் ஏழை எளிய பள்ளி மாணவர்களுடைய நலனுக்காக தமிழகம் போன்று தமிழக அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் கொண்டு வந்த அந்த சட்டத்தை போன்று புதுச்சேரி மாநிலத்திலும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு
மருத்துவ கல்வி மற்றும் பொறியியல்ல உரிய உள்ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி இந்த அரசு இந்த அரசை கண்டித்து நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம். இது தலைமை கழகத்துடைய அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று ரெண்டு தினத்திலே நடத்தப்படும். இந்த சென்ட்ரல் கவுன்சில் முடித்துக்குள்ளே நடத்துவோம்.